அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியில் கொய்யா பழத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வருடம் முழுவதும் கிடைக்கும் பழங்களில் கொய்யா பழமும் ஒன்று. நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கொய்யா எல்லாரும் வாங்கும் வகையில் விலை சற்று குறைவாக தான் இருக்கும். இதனால தான் இந்த பழத்தை ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்லுவாங்க. இந்த பழத்துல ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. வைட்டமின் சி, மக்னீசியம், பொட்டாசியம், போலன் எனப்படும் கனிமச்சத்து என பல்வேறு சத்துக்களும் இந்த கொய்யா பழத்துல அடங்கி இருக்கு. ஆரஞ்சு பழத்துல இருந்து கிடைக்கும் வைட்டமின் சியை விட இந்த கொய்யாவில் 4 மடங்கு அதிகமாக சத்து உள்ளது. இந்த வைட்டமின் சி தான் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். வைட்டமின் சி இருக்கிறதால சளி வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக போராடும். மேலும் சுவாச மண்டலம், தொண்டை, நுரையீரலையும் சுத்தப்படுத்தும். பிராஸ்டேட் சுரப்பிகளில் புற்றுநோய் உருவாகும் அபாயத்தையும் இந்த கொய்யா பழம் குறைக்கும். மேலும் இந்த கொய்யா பழம் மார்பக புற்றுநோய் செல்களை அழிக்கவும் உதவுகிறது. நார்ச்சத்து அதிகமாகவும் குறைவான சக்கரை சத்தும் கொண்டது இந்த கொய்யா பழம். உட்புறம் சிவப்பு நிறத்தில் உள்ள கொய்யாவில் நிறைய நார்ச்சத்து உள்ளது. இது இரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்தும். மேலும் இரத்தத்துல உள்ள கொழுப்போட அளவையும் இந்த கொய்யா கட்டுப்படுத்துகிறது. அதனால இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் சர்க்கரை நோயாளிகளும் இந்த சிவப்பு கொய்யாவை தாராளமாக சாப்பிடலாம். பார்வை திறனை மேம்படுத்தும் வைட்டமின் ஏ சத்தும் இந்த கொய்யா பழத்துல இருக்கு. மேலும் வைட்டமின் B9 சத்தும் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்களும் இந்த கொய்யா பழத்தை உண்ணலாம். கொய்யா இலை சார பழவெளி, வீங்கிய ஈறு மற்றும் வாய்ப்புண் ஆகியவற்றை குணப்படுத்தவும் பயன்படுத்தலாம். சருமத்திற்கு மிகவும் நல்லது இந்த கொய்யா. முகத்திற்கு பொலிவு தருவதோட தோல் வறட்சியையும் நீக்கும், தோல் சுருக்கத்தையும் குறைக்கும். என்ன நண்பர்களே, இவ்வளவு நன்மைகள் இருக்கும் இந்த கொய்யா பழத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.